ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு கோவக்காய் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கேன். அதை விட சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு கோவக்காய் ஃப்ரை, ஒரு 200 கிராம் கோவக்காவை இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, கடுகு உளுந்தப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, மிளகாய்த்தூள் 1 to 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காயையும் சோம்பையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் சோம்பும் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்தப்பருப்பு போட்டு தவிச்சிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. அடுத்து கோவக்காவை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதங்கட்டும். கோவக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தேங்காய் சோம்பு பேஸ்ட் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.